எம்மா எனக்கு நைட்டு வாங்கி தாமோ, இந்த லாக்டவுன்ல எல்லாம் போட்டு பழசாயிருச்சு, எல்லாம் கிழிஞ்சே போச்சுமோ, எனக்கு ஒரு நைட்டு மட்டும் வாங்கி தாமோ ப்ளீஸ் மோ. சரிம்மா வாங்கி தாரம்மா. எம்மா நீ சரியான ஆளு தான் மோ, நான் வாங்கிட்டு எத்தனை நாளா நாலு சிம்மிஸ் வாங்கி கேக்குற, நீ வாங்கி தாரியா? நீ அவ கேட்ட உடனே மட்டும் வாங்கி தரேன்னு சொல்ற பத்தியா? அவ பெரிய பிள்ளைலம்மா, கிழிஞ்ச துணியவா போடுவா? நான் கேட்கும்போது வாங்கி தரேன்னு ஒரு வார்த்தை சொல்றியா? ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் ஜெமி சில்க்ஸ்ல போய் நாளுக்கு நாலு நைட்டு வாங்கியிருக்கேன். எனவே ஒருத்திக்கு ஒன்றும் கிடையாது, கிழிஞ்சு போனாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, பழசாக போனாலும் தச்சு போட்டுக்கோங்க, எங்கிட்டலாம் எதுவும் கேட்கக்கூடாது. எம்மா எனக்கு வாங்கி தாப்ப. யாருக்கும் எதுவும் கிடையாது, போங்களா, போய் அந்த ஈக்கு கட்டை போய் எடுத்து கிழிஞ்சு ஆள்கொண்ணா. சப்பி எல்லாம் ஒன்னால தாம்ப, போவ. அப்படிதான் அடிப்பேன், அதனால தான் எனக்கு நைட்டு கிடைக்காம போச்சு. சப்பி நாய போலாம் அந்தல. உங்களோட பெத்துட்டு நான் தான் இருந்தால் அழுகணும். கௌசி அவளை விடு, ஓடிட்டன்லா. எங்க போனாலும் நீ வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். கௌசி இரு, உனக்கு இருக்கு, நீ அழாதம்மா. என் பிள்ளை போ, கொஞ்ச நேரம் போய் தூங்கு, எல்லாம் சரியாயிரும். சரிம்மா. இவள்களோட பெரிய அழுத்தமா இருக்கப்பா, கொஞ்ச நேரம் படுக்க வேண்டியதுதான். எம்மா என்னாச்சு, சப்பி வந்து அழுதுகிட்டே படுத்து கிடக்குறா, கேட்டாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா, என்னாச்சுமா? இவளுக்கு வேற வேலை என்ன? கௌசி இவளும் சண்டை போட்டு அடிப்படி சண்டை போட்டு போய் அழுதுகிட்டு படுத்து கிடக்காளுவேன். அப்படியா? அதான் அவள் கேட்க கேட்க ஒன்றுமே சொல்லலையா? அம்மா என்னோட வாய் சண்டை தான் போடுவாள், இன்றைக்கி ஒரே அடிப்படி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாளுங்க. அம்மா நீயே சொல்லுமா, அவள் தானே என்னை ஃபஸ்ட் அடிச்சா? உங்களுக்கு பஞ்சாயத்தெல்லாம் தீக்க முடியாதம்மா, எனக்கு நாலு பிள்ளைகளும் ஒரே மதிதான். வேற நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர், நீ அவளுக்கு சேரா நீ எவளுக்கு சேரான்னு சொல்லி மாற்றி மாற்றி சண்டை போட்டால் நான் யாருக்குன்னு சொல்லுவேன். சரிம்மா சரிம்மா, வருத்தப்படாதம்மா. நமக்கு மட்டும் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாவப்பா, கடைசி பிள்ளை கடைசி பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்மளை மட்டும் அப்படியே விட்டுருவாங்க. நம்ம கடைசி பிள்ளைன்னு இவ்வளோ போட்டுட்டு போட்ட துணி கிழிஞ்ச துணியை தான் நமக்கு தரது, ஒரு நல்ல துணி கூட தர மாட்டாளுவ. இவ்வளோ கிழிஞ்சு போன துணியை தான் நம்ம போடணும். ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆகட்டும், அதுவும் அவ்வளோ போட்டு பழசான துணியை தான் நமக்கு தருவாங்க, அதை தான் நம்ம ஸ்கூலுக்கு போட்டு போகணும். இதை நம்ம கேட்கவே கூடாது இந்த வீட்டில். கடைசி பிள்ளைய பிறந்துட்டு இவ்வளோட்ட கடந்து கஷ்டப்படுறேன் கடவுளே. சரிமவளை விடு விடு. கடைசி பிள்ளைக்கு மட்டும் செருப்புல இருந்து எல்லாமே பழசு, ஸ்கூல் பேக்கும் பழசு, எல்லாமே பழசு, துணி பழசு. என்னத்தை சொல்ல?